தற்போது தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். அது சம்பந்தமாக பேசி முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதோடு தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி ஆதாரம் 15வது நிதி ஆணையத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பி, அது பணிகள் முடிக்கப்பட்டவுடன் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பி, ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு 800 கோடி என்கின்ற வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது 15th ஃபைனான்ஸ் கமிஷனில். அந்த வகையில் நடப்பாண்டிற்கு ஒரு 801 கோடி ரூபாய் நிலுவை இருக்கிறது. அது கேட்டோம். எங்கள் எதிரிலேயே சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு தொலைபேசியில் அவர் தொடர்பு கொண்டு அந்த நிதியை விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார். தொடர்ச்சியாக நம்முடைய செயலாளர் அவர்கள் அந்த ஆணையரை போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அது உடனடியாக வந்துவிடும் என்று கருதுகிறோம். அதேபோல் இந்த MBBS பாடப்பிரிவுகளில் சேர்பவர்கள் 15% ஒன்றிய அரசினால் நிரப்பப்படும் நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்மார்ட் போன் உலகத்திலையும் போட்டோ ஸ்டுடியோவை வச்சு வருஷத்துக்கு 30 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கடந்த ஆண்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்படாமலேயே போய்விட்டது. இந்த ஆண்டு இதுவரை ஒரு 6 இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. எனவே அப்படி நிரப்பப்படாமலே போகிற அந்த படிப்புக்கான இடங்கள் வீணாகி போய்விடுகிறது. எனவே அதை நீங்கள் மாநில அரசுக்கே தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதுவும் கூட விரைவில் பரிசீலித்து முடிவு அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக தமிழகத்திற்கு கடந்த ஆண்டு ஒரு 25 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 25 நகர்ப்புற சுகாதார மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்கான எங்கெங்கே அது அமைவது என்கின்ற வகையில் அதற்கான பணிகள் எல்லாம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே எதிர்வரும் ஆண்டுக்கு இன்னொரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தோம். அதை உடனடியாக பரிசீலித்து நிறைவேற்றி தருவதாக உறுதி சொல்லியிருக்கிறார். வெளிநாடுகளில், அதாவது குறிப்பாக வந்து ரஷ்யா, உக்ரைன், நீங்கள் சொன்ன மாதிரி உக்ரைனில் வந்து மருத்துவ படிப்புகளுக்கு போன மாணவர்கள் வந்து போர் மற்றும் மற்ற கண்ட்ரிலையும் சரி பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப இந்த இந்தியாவிலேயே படிப்பு தொடர்றதுக்கான இது நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து படிப்பு படிக்கிறதுக்கான வந்துட்டு ஏஜென்சி மூலயமா தான் போகிறாங்க, தனியார் ஏஜென்சி மூலயமா தான் போகிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக சுகாதாரத்துறை சார்பாக ஏதாவது ஒரு குழு அமைத்து அவங்களை கண்காணிப்புக்கு வந்து வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது இதை முழுமையாக இந்த இடஒதுக்கீடு இவங்களை படிக்க வைக்கிறது, எந்த ஊரில் படிக்க வைக்கணும், அதுக்கான இந்த இடங்கள் நிரப்புவது மாதிரியான எல்லா விஷயங்களும் முடிவு பண்ண வேண்டியது ஒன்றிய அரசு. அவங்க தான் இப்போ வந்து ஏற்கனவே அதே மாதிரியான சிலபஸ் இருக்கிற நாடுகளுக்கு அனுப்பும்னு சொல்லி பாராளுமன்றத்திலே ஒப்புதல் தந்துருக்காங்க. அதை விரைந்து செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். இல்லை, இப்போ செவிலியர்கள் போராட்டத்தை பொறுத்தவரை 2300 பேர் ஏற்கனவே நான் இது சம்பந்தமாக தமிழகத்தில் தெளிவாக பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறேன். பொதுவாக அவங்க வந்து 2020 ஏப்ரலில் ஒரு 5700 பேர் பணி அந்த எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. MRB மூலமாக தான் எடுப்பு பண்ணது. அந்த 5300 2366 பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்த 2366 பேரை தேர்வு செய்யும்போது அந்த 5700 மேற்பட்டவர்களில் 1, 2, 3 என்ற அந்த வரிசைப்படி செய்யவில்லை. அப்போது அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனியல் ரொட்டேஷன் இந்த மாதிரியான விதிமுறைகள் ஃபாலோ பண்ணாமல் இன்னொரு 2300 பேரையும் எடுத்துட்டாங்க. இந்த 2300 பேரை இப்போ வந்து நாம் வரன்முறைப்படுத்துறது அல்லது நிரந்தரப்படுத்துறதுன்னா, இப்போ உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்கிறாங்க, கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் இதில் யாரையும் வந்து பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் தான் அவர்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதர்வைஸ் அவங்கள வந்து பணியை விட்டு நீக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கம் அல்ல. இந்த நிலையிலும் கூட அவர்கள் இங்கிருந்து அவர்களுக்கான அந்த பணிக்காலம் முடிந்த உடனே அவர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அவங்கள திரும்பவும் இப்போ மீதி இருக்கிற காலி பணியிடங்கள், அதாவது DPH சைடில் இருக்கிற காலி பணியிடங்கள், மக்களை தேடி மருத்துவத்தில் காலி இருக்கிற காலி பணியிடங்கள், அப்புறம் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் 708 அமைந்து கொண்டிருக்கிறது, அதற்கான காலி பணியிடங்கள் இது. இந்த காலி பணியிடங்களுக்கு ஒரு 3000 பேர் வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த 3000 பேரில் இந்த 2300 பேருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துடலாம். இதுவும் கூட அந்த டிஸ்ட்ரிக்ட் வாரியாக தான் எடுக்கணும். இப்போ ஏற்கனவே இவங்க கொரோனா வேலைக்குன்னு எடுத்தவங்க எல்லாமே ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருப்பாங்க. அவங்களோட தொடர் கோரிக்கையும் கூட இந்த 2-3 வருஷமாகவே எங்கள் சொந்த ஊருக்கு எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறது. இப்போ MRBல எடுத்தவங்களே தற்காலிக செவிலியர்களை
டிரான்ஸ்ஃபர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கான வசதியாகவும் அந்தந்த மாவட்டங்கள்லேயே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குது கலெக்டர் தலைமையில், அவங்கள தான் இந்த பணி நியமனங்களுக்கு உத்தரவிட்டுருக்குறோம். அவங்க இவங்களை எடுக்கலாம். அப்போ இவங்களை எல்லாரையும் அந்த எந்தெந்த மாவட்டத்தில் இந்த 2300 பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு அங்கேயே வேலை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்க வாங்கின சம்பளம் 14,000 ரூபா, இப்போ அவங்களுக்கு கொடுக்க போகிற சம்பளம் 18,000 ரூபா, 4,000 ரூபா கூடுதலாக தான் தரும். இதில் அந்த சங்க நிர்வாகிகள் எங்கள் கையில் வந்து லெட்டர்லாம் கொடுத்து எங்களுக்கு உடனடியாக நாங்கள் வேலைக்கு போகிறோம், அதை எடுக்க ஆரம்பிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நடைமுறையில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சங்கம், இந்த சங்கத்தின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன என்பது குறித்து டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் விளக்கிக் கொண்டிருக்கிறார் தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன். விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போன் உலகத்திலையும் போட்டோ ஸ்டுடியோவை வச்சு வருஷத்துக்கு 30 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.